Hello students, in the video, we will talk about 7th standard. We will talk about the video. அதாவது இந்த இத கண்டுபிடிச்சு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச ஆன்சரும் சமமானு நமக்கு கேக்குறாங்க நம்ம இந்த இதை நோட்ல போடலாம் ஃபர்ஸ்ட் a into b into c ல ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம் இடது வலது பக்கமா இருக்குது a into b into c a வந்து -71 னு கொடுத்திருக்காங்க b வந்து 4 னு கொடுத்திருக்காங்க c வந்து -5 னு கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கு இடையில பெருக்கல் இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணனும் 4 ஐயும் 5 ஐயும் பெருக்கணும்னா -20 வரும் அதாவது 4 ஐயும் 5 ஐயும் பெருக்கினா 20 வரும் மைனஸ் குறி இருக்கறனால மைனஸ் வரும் அப்புறம் -71 ஓட சேர்த்து பெருக்கணும் 71 ஐயும் 20 ஐயும் பெருக்கணும்னா நமக்கு வர ஆன்சர் 1420 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் A into B into C ஓட வேல்யூ 1420 இதே ஆன்சர் தான் A into B into C க்கு வரணும் வந்தா இது சரின்னு அர்த்தம் செகண்ட் A into B into C க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் A க்குரிய வேல்யூ B க்குரிய வேல்யூ C க்குரிய வேல்யூ போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கறத தான் சால்வ் பண்ணனும் 71 ஐயும் 4 ஐயும் பெருக்கணும்னா -284 வருது அதோட 5 -5 பெருக்கணும் பெருக்கணும்னா அதே மாதிரி 1420 தான் வரும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்ப இது ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஐயும் சேர்த்தோம்னா என்ன வருது நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா வருது ஹென்ஸ் A into B into C equal to A into B into C சரி பார்க்கப்பட்டது அடுத்து 12வது சம் கீழ்காணும் கணக்கிலிருந்து xy z இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க x into y plus 4 equal to 5 into minus 7 plus 5 into z னு கொடுத்திருக்காங்க இந்த கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்பு எடுக்க போறோம் கூட்டலின் மீது பெருக்கலின் பங்கீட்டு பண்பு எடுத்துக்கணும் பங்கீட்டு பண்பு என்னது a into b plus c equal to a into b plus a into c நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது x into y plus minus 4 equal to 5 into minus 7 plus 5 into minus z னு இருக்கு இங்கேயும் 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு அதே மாதிரி பங்கீட்டு பண்புல a இருக்கு அப்ப a ஓட வேல்யூ அதாவது x ஓட வேல்யூங்க x தானே நமக்கு a னு அர்த்தம் அப்ப x equal to 5 அடுத்து b ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க a into b அதாவது x into y y ஓட வேல்யூ -7 கொடுத்திருக்காங்க அப்ப y ஓட வேல்யூ -7 z c ங்கிறது இங்க z z ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த சைடு பாருங்க c ஓட வேல்யூ -4 அப்ப x y z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் பார்க்கலாம் थैंक यू